கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் இருந்து உத்தரகாண்ட் மாநிலம் ஆதி கைலாஷ் யாத்திரை சென்ற 30 பேர் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதால் சாலை வசதியின்றி காத்திருக்கின்றனர். ரவிசங்கர் வசந்தா தம்பதியர் சிதம்பரத்தில் உள்ள தங்கள் மகன் ராஜனுக்கு செல்போன் மூலமாக நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்து தங்கள் செல்போனில் பதிவு செய்த வீடியோவை அனுப்பியுள்ளனர். தகவல் அறிந்ததும் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கடலூர் மாவட்ட ஆட்சியரை தொடர்பு கொண்டு மீட்பு நடவடிக்கை மேற்கொள்ள அறிவுறுத்தியுள்ளார். உத்தரகாண்ட் அதிகாரிகளை மாவட்ட ஆட்சியர் தொடர்பு கொண்டு பேசியதைத் தொடர்ந்து ராணுவத்தினர் ஹெலிகாப்டர் மூலமாக மீட்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. 30 பேர் போயிருக்காங்க. இப்ப அந்த நிலச்சரிவால அங்க வந்து சிக்கி இருக்காங்க. இப்ப ஆனா அவங்க எல்லாம் சேஃபா தான் இருக்காங்க. அங்க ஒரு கேம்ப்ல ஒரு ஆசிரம் பக்கத்துல வச்சிருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். அங்க இருக்க கலெக்டர் கிட்ட நான் பேசினேன், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்ட. ஸோ அவங்க எல்லாம் சேஃபா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு வானிலையை பார்த்துட்டு வானிலை பர்மிட் பண்ணிச்சுன்னா நாளைக்கு ஹெலிகாப்டர்ல எவாக்குவேட் பண்றதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க.